ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கனாலோ இல்லை இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்மளோட க்ளீனிங் வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்க, நம்மளோட இரும்பு தோசைக்கல்லை வந்து எப்படி பழைய நிலைமைக்கு மாற்றுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைய நிலைமைக்கு ஃபஸ்ட் டைமே மாற்றிடலாம், இல்லைன்னா நம்ம செகண்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்பே வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். இரும்பு தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக பழகினதுக்கு அப்புறம் தோசை வந்து ஊற்றிட்டுருக்கோம், க்ளீன் பண்ணாமையே விடுறதுனாலே வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து ஒட்டி ரொம்ப திக்காக எண்ணெய் பிடிச்சிரும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய இரும்பு தோசைக்கல் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து சுத்தமாக தோசை சுடுறதுக்கு வரவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சிட்ரிக் ஆசிட் வந்து நான் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் வந்து நீங்கள் மளிகை கடையிலேயே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு பாதி மூடி அளவுக்கு லெமன் எடுத்து ஒரு நைட்டில் குத்திட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தான் இதை நீங்கள் செய்யணும், ஏன்னா அப்போ தான் அந்த சைடில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு வரும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழைய லெமன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து போட்டு இதே போல் தேய்ச்சிக்கலாம். அடுத்து ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சைடில் வந்து அப்படியே லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள். ஆனால் லைட்டாக ஸ்டவ் ஆன்லேயே இருக்கணும், இருந்தால் தான் அந்த ஹீட்லேயே தான் நல்லா எடுத்து எடுத்துக்கிட்டு வரும். உங்களுக்கு இந்த தோசைக்கல் காயறமாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக எல்லாமே நான் இந்த மாதிரி எடுத்துடுறேன். எல்லா எண்ணெய் பிசுக்கும் நல்லா எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. தோசைக்கல்ல க்ளீன் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே தோசை வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் பழகணும். பழக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோசை கண்டிப்பாக வரும். ஓரளவுக்கு நல்லா சைடில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் வந்து வச்சு கொஞ்சமாக வினிகர் விட்டுருக்கேன். அதுலேயும் பேக்கிங் சோடா போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எந்த அளவுக்கு மேலெலாம் தெளிச்சிருக்கு பாருங்கள் சைட்லலாம். திரும்ப வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து வச்சுட்டு நம்ம வாஷ் டிஷ்வாஷ்க்காக எது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சபீனா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஷ்வாஷ் லிக்விட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சோப் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணி நல்லா சைடில் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்டவ்வில் வச்சு எடுத்தால் தான் வந்து இந்த மாதிரி வந்து நாள்பட்ட எண்ணெய் பிசுக்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரும். அப்பப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்க இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிடியிலலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிசுக்கள்லாம் ஃபுல்லாக எடுத்துருச்சு. சைடில் வரும்புலையும் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நான் வந்து வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் போட்டு ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுலேயே நல்லா தேய்ச்சி விடுறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு பிடித்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும்புலெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு. நைஃப் வச்சு அந்த கார்னர்லலாம் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டேன். நல்லா கொஞ்சம் மாதிரி திக்கு திக்காக வந்து படலாக இருந்துச்சு, அதையும் எடுத்து விட்டாச்சு. எந்த அளவுக்கு நிறைய எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த தோசைக்கல்ல. இந்த சைடிலையும் நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து என்னால் செய்ய முடியல. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நைஃப் வந்து என்னோடய கையை வந்து ரொம்ப கிழிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இதை நான் க்ளீன் பண்ணேன். இந்த சைடில் வரும்புலலாம் பாருங்கள் அவ்வளோ தான் வருது. ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சிட்ரிக் ஆசிட், பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைமும் வந்து ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். என்னோடய கை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, சரி ஓரளவுக்கு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை பழக வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனோன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் அழகாக தோசை சுட வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, என்னோடய கை என்னால் முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட தோசை தவா ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.